உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் எல்லாருடைய மிகப்பெரிய கனவு சூப்பர் ஸ்டாரை ஒரு தடவையாவது நேரில் பார்த்துட மாட்டோமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவர் தான் சொல்லணும். அதை அந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. முதல்ல அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து ரசிச்சுட்டு வந்துருங்க. வீடியோவை பார்த்து முடிச்சிருப்பீங்க. இவருடைய பெயர் தேசில்தர் ராஜேஷ், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர். சூப்பர் ஸ்டார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் வந்து போயிருந்தாங்க. அதாவது இந்த கொரோனாலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போது ஜம்மு காஷ்மீர் வந்து போயிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரசிகருடைய ஷர்ட்டில், அதாவது இப்போ நீங்கள் பார்த்த தேசில்தர் ராஜேஷ் அவர்கள் இவருடைய சட்டையினுடைய பின்புறம் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய கையெழுத்தை, தன்னுடைய ஆட்டோகிராஃபை வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து போடுறாங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா சூப்பர் ஸ்டார் தன்னுடைய 45 ஆண்டுகால திரையுலக வாழ்க்கையில் எத்தனையோ ரசிகர்களை பார்த்துருப்பாரு, எத்தனையோ பேர் வந்து சூப்பர் ஸ்டாரோட புகைப்படங்கள் வந்து எடுத்திருப்பாங்க, எப்படி இல்லாமல் கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சட்டையிலேயே வந்து ஆட்டோகிராஃப் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் வந்து யாருக்காவது கிடைக்குமா? எந்த ரசிகருக்காவது இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பொறாமை வந்து இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே முதல்ல சூப்பர் ஸ்டாரை பார்த்தோடனே அப்படியே மெய் மறந்து சூப்பர் ஸ்டாருடைய காலில் விழுந்து இவர் வந்து ஆசிகளை பெறுறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஆசி பெற்றதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் இவருடைய சட்டையினுடைய பின்புறம் வந்து கையெழுத்து வந்து போடுறாரு. கையெழுத்து போடும்போதே இவர் ஓ காட் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய ரியாக்ஷனை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அந்த கையெழுத்தை போட்டு முடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் சிரித்த அந்த சிரிப்பு, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சிக்னேச்சரான ஒரு சிரிப்பு அது. அதை வந்து நம்ம வேறு யார்ட்டையும் அந்தளவுக்கு பார்த்து வந்து நம்ம ரசிக்கக்கூடியதாக வந்து அது இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் வந்து அவருக்கு வந்து சைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடைபெறக்கூடிய அந்த ஒரு காட்சி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். உண்மையாகவே மனதை நெகிழ வைக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய முக்கியமான வீடியோக்களில், சூப்பர் ஸ்டாருடைய வீடியோக்களில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பொக்கிஷம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படிப்பட்ட பொக்கிஷங்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். உண்மையாகவே தேசில்தர் ராஜேஷ் அவர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர், புண்ணியம் செஞ்சவர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லியாகணும். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாட்களாக இந்த வீடியோ வந்து வெளியாகவே இல்லை. நேற்றைக்கு தான் வந்து ஜீ நியூஸ் அவங்க வந்து இந்த வீடியோவை வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துலேயும் சரி அவங்களுடைய நியூஸ்லேயும் சரி இதை வந்து அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்து தான் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அடைஞ்ச சந்தோஷத்தை எல்லாருமே அடையணும்னா மறக்காமல் இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.